إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்களின் பெயரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின், இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு அடிபணிந்து அவன் ஏவிய விடயங்களை முடிந்தளவு ஏற்று நடந்து பின்பற்றி நடந்தும் அவன் தடுத்தவைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் அறிந்திருக்கின்றோம், ஹுத்பாக்களே கேட்டிருக்கின்றோம், உண்மையான யதார்த்தத்தையும் அறிந்திருக்கின்றோம். எங்களை அல்லாஹ் படைத்திருப்பது அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக உறுதிப்படுத்தி சொல்கின்றான். இதன் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் படைக்கப்பட்டிருப்பது ஒரே நோக்கம், அவனை வணங்குவதற்காக வேண்டி. அவனை வணங்கு என்று சொல்லும் பொழுது தொழுகை மாத்திரமல்ல, நோன்பு மாத்திரமல்ல, ஹஜ்ஜு மாத்திரமல்ல, அல்லது குர்ஆன் ஓதுவது மாத்திரமல்ல. ஒரு மனிதன் பிறந்தது முதல், அவன் பருவம் அடைந்தது முதல், அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு செயலும், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இபாதத்தாக இருக்க வேண்டியிருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். மனிதன் எதை செய்தாலும், அவன் எதை பேசினாலும், எங்கே நடந்து சென்றாலும், அவன் உறுப்புகளால் எதை செய்தாலும், அவை அனைத்தும் இபாதத்தாக இருக்க வேண்டும்தான் இந்த அல்லாஹ்வுடைய திருவசனத்தின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடமையாக இருந்திருக்கின்றது. இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் அந்த இபாதத்தை எமக்கு சரியாக அறிந்து கொள்வதும், அந்த இபாதத்தை செய்வதற்காக வேண்டி மிக முக்கியமாக எமக்கு தேவைப்படுவது என்ன சென்றால் மார்க்க அறிவு. எப்பொழுது மார்க்க அறிவு எங்களிடத்தில் இல்லையோ அப்பொழுது ஒரு நாளும் எங்களுக்கு அல்லாஹ்வை அடைய முடியாது, அல்லாஹ்வை சரியாக வணங்க முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது. மார்க்க அறிவு மிக முக்கியமாக இருப்பது இபாதத்துக்காக வேண்டி. நாம் மார்க்க அறிவில்லாமல் ஒரு நாளும் எங்களுக்கு இபாதத்து செய்ய முடியாது. அதே போன்று எப்பொழுது மார்க்க அறிவு இல்லையோ எங்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றி பயம் வரமாட்டாது. மார்க்க அறிவை கொண்டுதான் அல்லாஹ்வை பற்றி பயம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல இறங்கிய ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நீங்கள் ஓதுவீராக என்று வரக்கூடிய ஆயத்து தான் முதலாவதாக இறங்கக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்து எதை வலியுறுத்தி சென்றால் மார்க்கத்தை படிக்கிறதை தான் வலியுறுத்துகின்றது.
சொல்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்கின்றான், வகுர் ரப்பி ஜிதினி இல்மா, முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், என்னது இறைவனே எனக்கு அறிவை அதிகப்படி தருவாயா என்று துவா கேளுங்கன்னு சொல்லி பிரார்த்திக்கும்படி அல்லாஹ் தஆலா யாரு கட்டளையிடுகின்றான் என்றால், தனது தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் சென்றால், அறிவை தேடுவது எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கும் நேரத்தில் நிறைய வசனங்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரத் ஜுமர்ல சொல்கின்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். முஹம்மதே நீங்கள் கேளுங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், மார்க்க அறிவை அறிந்தவர்களும் மார்க்கை அறிவை அறியாதவர்களும் படிக்காதவர்களும் சமமாக நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை கேட்கின்றான். இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், படிப்பினை பெறுவதெல்லாம் புத்தி உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் தான் படிப்பினை பெறுவார் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொல்கின்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்து முஜாதலாவிலே, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹ் தஆலா உங்கள் ஈமான் கொண்டவர்களையும் வல்லதீன ஊதுல் இல்ம், யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ யாருக்கு மார்க் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா பல தரஜாக்கள் பல அந்தஸ்துக்கள் அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுகின்றான் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கின்றான். இன்னும் பல ஹதீஸ்களை மேற்கெடுத்து பார்க்கலாம். புகாரி முஸ்லிமே வரக்கூடிய ஒரு பிரதானமான ஹதீஸ், அதாவது மாவீரர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யுரிதில்லா பிஹி கைரன் யுஃபக்கிஹு பித்தீன், அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்கு நன்மையை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நல்ல தெளிவான ஹதீஸ், அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்காவது நன்மையை நாடிவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா, மார்க்க அறிவு தான். அவனுக்கு பணத்தை கொடுப்பதுமல்ல, அவனுக்கு அந்தஸ்தை கொடுப்பதுமல்ல, அவனுக்கு பிளத்தை கொடுப்பதுமல்ல, வேறு வேறு பாக்கியங்களை கொடுப்பதல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான் என்றால் அதனுடைய அடையாளம் என்னவென்று சென்றால் அவனுக்கு அல்லாஹ் மார்க்க அறிவை கொடுக்கின்றான். இந்த ஹதீஸை நாம் மறுபக்கம் திருப்பி பார்க்கும் பொழுது அல்லாஹ் எந்த மனிதனுக்கு நன்மையை நாடவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் மார்க்க அறிவை கொடுக்க மாட்டான் என்பதுதான் இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே இஸ்லாமிய சகோதரே சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது, எந்த அளவு முக்கியமான இந்த ஹதீஸ். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை படிக்கக்கூடிய மார்க்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியம் கொடுத்தான் சென்றால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்மையை நாடிவிட்டான் தெளிவாக விளங்குகின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, இதே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை கொடுக்கவில்லை என்றால் அது பெரியோர் முசீபத்து, அது பெரியோர் ஆபத்து, அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரியோர் சோதனை. ஒரு மனிதனுக்கு மார்க்க அறிவு இல்லைன்னு சென்றால் அவன் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றான். அவனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடவில்லை என்பதை தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதுலுல் இல்மி கைருன் மின் ஃபதுலில் இபாதா, அதாவது மார்க்க அறிவுடைய சிறப்பு இபாதத்தை விட சிறப்பானது. அதாவது இபாதத்து சிறந்ததா மார்க்க அறிவு சிறந்தான் கேட்டென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்கின்றார்கள், மார்க்க அறிவு தான் சிறந்தன்னு சொல்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸை நாம் எடுத்து பார்ப்போம். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் அதாவது இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. எந்தொரு மனிதனாவது மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், எந்தொரு மனிதனாவது மார்க்க அறிவை தேடி மார்க்க அறிவை படிக்க வேண்டியதற்காக வேண்டி எந்தொரு மனிதன் பாதையிலே அவன் வெளிப்பட்டு செல்கின்றானோ ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை லேசாக்கி கொடுக்கின்றான். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தைன்னு சொல்லி, எந்த ஒரு மனிதன் மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டி அவன் வழிபடுகின்றானோ அவன் பள்ளிவாசலுக்கு வருகின்றான் மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டி. யாரும் சிந்திக்க கூடாது மார்க்க அறிவை படிப்பதுன்னு சொல்லக்கூடிய நேரத்திலே மதரசாவுக்கு போக வேண்டும், நாம் வாலிபர்களாக இருக்க வேண்டும், இளைஞர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தான் மார்க்கம் படிப்பு என்ற அர்த்தம் அல்ல, யாருக்கும் படி பார்க்க படிக்கலாம். ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் அவனுக்கு மார்க்கம் படிக்கக்கூடிய வாய்ப்பு
இருக்கின்றது. எந்த அதாவது ரசூலுல்லாவிடத்தில் மார்க்கம் படித்தவர்கள் எல்லாருமே வாலிபர்கள் அல்ல, வயோதிபர்கள் வரைக்கும் நாளைக்கு அன்று மரணிக்கக்கூடிய வரைக்கும் மார்க்கத்தை படித்தார்கள். எனவே ஒரு மனிதன் மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டி அவன் வீட்டை விட்டு வெளிப்பாட்டை சென்றால் சஹலல்லா லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்து போகக்கூடிய வழியை லேசாக்கி கொடுக்கின்றான். சொல்லி போட்டு சொன்னார்கள், வைன்னல் மலாயிக்கத்த லதலவு அஜ்னிஹதஹா லிதாலிபல் இல்மி லிதாலிபில் இல்மி ரிலம் பிமா யஸ்னாஉ. அல்லாஹ்வுடைய மலக்குகள் இல்மை தேடக்கூடிய மனிதன் இல்மை தேடி போகக்கூடிய நேரத்தில் தங்களுடைய இறக்கைகளை பணித்து அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். மார்க்க அறிவை தேடி படிக்கக்கூடிய மனிதன் அந்த வீட்டை விட்டு வெளிப்பட்டு செல்லக்கூடிய நேரத்தில் பள்ளி வாசல்களுக்கோ வேறிடங்களுக்கோ மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டி வெளிப்பட்டு சென்றால் அந்த மனிதனுக்காக வேண்டி மலக்குகள் தங்கள் இறக்கைகளை விரிக்கின்றார்கள். வைன்னல் ஆலிம லயஸ்தகபிர் லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர் ஹத்தல் ஹைதான் ஃபில் ஃபில் மா. அதாவது இல்மை படித்தவனுக்கு மார்க்க அறிவை அறிந்தவனுக்காக வேண்டி வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அவனுக்கு பிழை பொறுக்க தேடுகின்றன. ஹத்தல் ஹைதான் ஃபில் மா, தண்ணீரில் உள்ள மீன்கள் உட்பட. சிந்தித்து பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி ஒரு மனிதன் மார்க்க அறிவை படிக்க ஆரம்பித்து விட்டான்றால் உலகத்திலேயே அனைத்து வஸ்துக்களும் அதாவது கல் மரம் மிருகங்கள் அனைத்துமே இந்த மனிதனுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுகின்றன. சின்ன ஒரு பாக்கியம் இல்ல சகோதரர்களே, அவனுக்காக வேண்டி எந்த அளவுக்கு என்றால் ஆற்றிலே உள்ள கடலிலே உள்ள மீன்கள் எல்லாம் வினுக்கு பிழை பொறுக்க தேடுகின்றன. இல்மை படிக்கக்கூடியவனுக்கும் அதாவது இல்மை இபாதத்தை செய்யக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா, சந்திரனுக்கும் ஏனைய நட்சத்திரங்களுக்கும் இடையிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் மார்க்க அறிவை படித்த ஆலிமுக்கும் அதாவது ஆபிதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வைன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, மார்க்க அறிவை படிக்கவர்கள் படிக்கக்கூடியவர்கள் நபிமார்களுடைய சொத்து அவருடைய அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களுக்கு அனந்தரம் கொள்ளக்கூடிய என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வைன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமா, நபிமார்கள் சொத்துக்களை பணத்தை அவர்கள் விட்டு விட்டு செல்லவில்லை. எதை விட்டு விட்டு சென்றார்கள், வைன்னமா வரஸ் வர்ரசுல் இல்ம, அவர்கள் இல்மை தாம் விட்டு விட்டு சென்றார் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்கின்றான் சென்றால் ஃபமன் அஹதஹு, யாராவது இந்த இல்மை எடுத்தால் ஃபமன் அஹதஹு, யாராவது இந்த அபிமார்கள் விட்டு சென்ற இந்த இல்மை யாரை எடுத்தால் அஹதஹு பிஹல்லின் வாபிரின், அவர் நிரப்பமாக பூர்ணமாக எடுத்துக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க எவ்வளவு சிறப்பான விஷயம் பாருங்கள், இந்த இல்முக்கள் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கின்றான். மார்க்க அறிவு இருக்குது அல்லவா, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மார்க்க அறிவை படிப்பது இருக்குது அல்லவா, இது வந்து ஒரு மார்க்க அறிவை படிப்பது மூலமாக தான் அவனுக்கு அல்லாஹ்வை அறிய முடியும், இபாதத்தை செய்ய முடியும், ஹராம் ஹலாலை பின்பற்றி அதை பேணி நடக்க முடியும், சைத்தானை விட்டு அவனுக்கு பாதுகாக்க முடியும், எல்லாமே மார்க்க அறிவை படிப்பதனால். இப்பொழுது இவ்வளவு சிறப்பு மார்க்க அறிவுக்கு இருக்கின்றது. நாங்கள் சின்ன வயசிலிருந்தே படித்திருப்போம், சின்ன வயதிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தலபுல் இல்மி ஃபரீலத்துல் அலா குல்லி முஸ்லிமின், இந்த ஹதீஸ் அதாவது சஹியான ஹதீஸ் இப்னு மாஜா வழிபடுத்திருக்கின்றார்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துல் அலா குல்லி முஸ்லிமின், சின்ன வயதில் நாங்கள் படிச்சிருக்கின்றோம். மார்க்க அறிவை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் கடமை என்று படித்திருக்கின்றோம், கடமை என்று படித்திருக்கின்றோம். ஆனால் யாருமே அதை விளங்கவில்லை. கடமை என்றா என்ன, ஃபர்ல் என்றா என்ன, அதை விட்டால் பாவம் என்கிறது. அதாவது கடமை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய மறுபக்கத்தை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றது. அதாவது ஃபரீலத்தென்றா கடமை, கடமையை விடுவோம். தொழுகை ஃபரீலத்து, ஜக்காத்து ஃபர்லு, நோம்பு ஃபர்லு, அவைகளை விட்டென்றால் நாங்கள் பாவியாகுவோம். எனவே இல்மை தேடி படிப்பதை யாரால் விட்டன் சென்றால் அவன் பாவியாகி விடுகின்றான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பில்லா இஸ்லாமிய சாதர்களே, இந்த இதை நல்லா கவனிக்க வேண்டியிருக்கின்றது. மார்க்க அறிவை தேடி படிப்பதற்கு அல்லவா அனைவருக்கும், அதாவது அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன அதாவது ஃபுதைல் இப்னு யார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கின்றார்கள், குல்லு அமலின் கான அலைக ஃபர்லன் ஃபதலபு இல்மிஹி ஃபர்லன், எந்தெந்த அமல்களுக்கு அமல்கள் உங்களுக்கு செய்யது கடமையாக இருக்கின்றதோ அந்த இல்மை பற்றி படிப்பது ஃபர்லாக இருக்கின்றது. இப்பொழுது எந்த இல்மை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கின்ற சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, எந்த இல்மை, இன்னொரு ஆயத்தை எடுத்து பாருங்கள். ஜிஹாதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள், வமா கானல் மூமினூன லியம்ஃபிரு காஃபா,
ஜிஹாதுக்காக வேண்டி எல்லாரும் போகக்கூடாது என்ற கருத்தை அங்கே சொல்கின்றார். எல்லாரும் ஜிஹாதுக்கு போகக்கூடாது. ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்னும் தாயிபத்துன் லியத்தபக்கஹு பித்தீனி வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். ஒரு கூட்டம் ஜிஹாதுக்காக போக வேண்டும், இன்னொரு கூட்டம் ஜிஹாதுக்காக போகாமல் அவர்கள் மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டி போக வேண்டும். பாருங்கள், ஜிஹாதுக்கு ஒரு கூட்டம் போக வேண்டும், இன்னொரு கூட்டம் மார்க்க அறிவை படிக்க போக வேண்டும். படித்ததுக்கு பின்னால் அவர்கள் படித்து விட்டு வந்து போகாதவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கின்றான். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்க அறிவை படிப்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இன்னொரு நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, அதாவது இந்த ஆயத்தில் தெளிவாக வருகின்றது. குர்சிபிமா சொல்கின்றார்கள், ஹாதிஹில் ஆயத்து அஸ்லுன் ஃபீ வுஜூபி தலபில் இல்ம். இந்த ஆயத்திற்கு அல்லவா இல்மை தேடி படிப்பது வாஜிப் என்கிறதுக்கு பிரதான ஆதாரமாக இருக்கின்றது, அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு இல்மை படித்து படிப்பது மார்க்க அறிப்பை படிப்பது வாஜிப் என்ற சொல் நேரத்திலே நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். அதாவது இந்த வாஜிபை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்லு ஐனான இல்மு, ஃபர்லு ஐனான இல்மு. இரண்டாவது ஃபர்லு கிஃபாயாவான இல்மு. அதாவது சில இல்மு இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் படித்திருக்க வேண்டியது, ஒவ்வொரு மனிதனும் அதை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். அவன் படிக்கவில்லாவிட்டால் குற்றவாளி. ரெண்டாவது விஷயம், ஊரில் யாரோ ஒரு சிலர் படித்திருந்தால் போதுமானது, மற்றவர்கள் குற்றவாளி அல்ல. படித்தவர்கள் நன்மை கிடைக்கும், மற்றவர்கள் குற்றவாக மாட்டார்கள். எனவே ரெண்டுக்கு பிரிக்கலாம். முதலாவது வகை நினைச்சென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையானது பரவ ஐநான இல்மு. இந்த இல்மு இருக்குது அல்லவா, இது ஆக கட்டாயம், யாருக்குமே தவிர்க்க முடியாது. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, சிறியவனும் தான், வாலிபனும் தான், வயோதிபனும் தான், எல்லாரும் படிக்க வேண்டிய அறிவரும் இருக்கின்றது. அது கட்டாயம் படிச்சுத்தான் ஆக வேண்டும். அதிலே முதலாவது விஷயம் என்றால் அல்லாஹ்வை பற்றி அறிவது, அல்லாஹ்வை பற்றி அறிவது, அல்லாஹ்வுடைய சிபாத்துக்களை அறிவது, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை அறிவது. இது போன்று அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை பற்றி அறிவது, அதனுடைய பர்லுகள் என்ன, அதனுடைய ஷர்த்துகள் என்ன, அந்த கலிமாவுடைய மானாவை முறிக்கக்கூடியவைகள் என்ன, அதே போன்று முஹம்மது ரசூலுல்லா, இது போன்ற விஷயங்களை படிப்பது ஃபர்லு ஐனா இருக்கின்றது. இப்பொழுது எங்கள் நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். நாங்கள் முஸ்லீமாக இருக்கின்றோம், பள்ளிக்கூடத்திலே படித்திருக்கின்றோம், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா படித்திருக்கின்றோம். இவ்வளவு தான் படித்திருக்கின்றோம். இதை படித்த நாங்கள் அல்லாஹ்வை எப்படி இமாம் கொண்டிருக்கோம் என்று கேட்டென்றால் யாருக்குமே தெரியாது. மலக்குகளை பற்றி எப்படி இமாம் கொண்டிருக்கின்றோம், வேதங்களை பற்றி எப்படி இமாம் கொண்டு விஷயம் என்றால் யாருக்குமே தெரியாது. ஈமான் அடிப்படை எங்களுக்கு தெரியாது. அடிப்படை தெரியாமல் எங்களுக்கு ஒரு நாள் சொர்க்கம் போக முடியாது, ஒரு நாள் நாங்களுக்கு தப்ப முடியாது. ஈமான் அடிப்படை, ஈமான் இல்லாமல், ஈமான் சரியான ஈமான் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் போக முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே எங்களுக்கு ஆக முக்கியமான என்ன என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஈமானை அடிப்படையாக விளங்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை பற்றி எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குகளை பற்றி எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், நபிமார்களை பற்றி, வேதங்களை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கின்றது. நாங்கள் சின்ன வயசிலே படித்த மட்டும்தான் தெரியும், அது கங்கா நாங்கள் போகவில்லை. இதே போன்று அடுத்ததாக ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் மர்மையை பற்றி, கதா கதரை பற்றி அடுத்ததாக படிக்க வேண்டியிருக்கின்றது. அதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த அமல்களை செய்கின்றானோ அந்த அமலுக்குள்ள அறிவை படிப்பது வாஜிப். ஒரு மனிதன் வியாபாரம், ஒரு மனிதனுக்கு தொழுகை கடமையாகிவிட்டது, அவனுக்கு தொழுகை பற்றியுள்ள அறிவை அனைத்தையும் படிப்பது அவனுக்கு ஃபர்தாகிவிட்டது. ஒரு மனிதனுக்கு நோன்பை அடைந்து விட்டால், ரமதானை அடைந்து விட்டால், ரமதானுடைய சட்டங்களை படிப்பது கடமை. ஒரு மனிதன் பிரயாணம் போகின்றான், பிரயாணம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை படிப்பது அவனுக்கு ஃபர்து ஐன், கட்டாயம் படிக்க வேண்டும், படிக்கவில்லை என்றால் குத்துவாள் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒரு மனிதன் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கின்றான், அவன் வியாபாரத்தை இறங்குகின்றான். இப்பொழுது அவனுக்கு வியாபாரத்தை பற்றிய அனைத்து சட்டங்களையும் படிப்பது ஃபர்து ஐன். அவன் படிக்காமல் வியாபாரம் செய்தால் அவன் வியாபாரத்திலே பாவத்திலே விஷயமாகின்றான், படிக்காத குத்தத்துக்கும் அவன் ஆளாகின்றான். ரெண்டு விஷயம், படிக்காமல் வியாபாரம் செய்ததனால் நிறைய பாவமான விமுறையிலே வியாபாரம் நடக்கும். அது ஒன்று, அந்த வியாபாரத்திலே அவன், அதாவது வியாபாரத்தை பற்றி படிக்காததுக்காக வேண்டி அவன் அல்லாஹ்விடத்தை தண்டனைக்குள்ளாகின்றான். அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், குர்ஆன் எங்களை வேதம் என்று சொல்கின்றோம், ஹதீஸ் எங்கள் நபிமொழி எங்களை வழிகாட்டி என்று சொல்கின்றோம். எங்களிலே எத்தனை பேர் குர்ஆனை படித்திருக்கின்றோம், குர்ஆன் 6000 மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது. ஒரு ஆயத்துக்கு கூட பொருள் தெரியாதவர்கள் எங்களிலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள்.
இப்படி தெரியாமல் நாம் மரணித்து போனால் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி ஜவாபு சொல்ல போகின்றோம்? கயாமத் மஹ்ஷரிலே கபரிலே எங்களை அறக்கப்பட்டதுக்கு பின்னால் குர்ஆன் எங்கள் வழிகாட்டியின் எப்படி சொல்ல போறோம்? குர்ஆனை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆயத்துக்கு பொருள் தெரியாது, ஓதக்கூடிய ஃபாத்திஹாவுக்கு கூட பொருள் தெரியாது, குர்ஆனை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது, ஹதீஸ் ஒன்றுமே தெரியாது, ஹதீஸை பத்தி படிக்கவில்லை. எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய காலம் அன்று கொண்டே அல்ல, எல்லா வசதிகளும் வாய்ப்பும் இருக்கின்றது. இல்மை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்த வாய்ப்புகள் இருந்தும் கூட நாங்கள் யாருமே இல்முறை கவனம் செலுத்துவதில்லை. படிக்க வேண்டும், அறிய வேண்டும், என்னுடைய அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு எந்த அக்கறையும் நாம் செலுத்தவில்லை. இப்படி சொல்லாமல் இப்படி இருந்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே எப்படி எங்களுக்கு தப்பிக்கொள்ள முடியும்? நல்லா சிந்தித்து பாருங்கள். பழைய நிலைமை அல்ல, இப்பொழுது எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு வீட்டிலிருந்தே படிக்கலாம், கடையிலிருந்து படிக்கலாம், பள்ளியிலிருந்து படிக்கலாம், எல்லா இடத்திலிருந்தும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் யாரும் படிப்பதில்லை. எல்லா விதமான சாதனங்களும் எங்கிட்ட இருக்கின்றது. எல்லா சாதனங்களையும் இல்மை தவிர மற்ற அனைத்துக்காக வேண்டியும் பாவிக்கின்றோம். எல்லா சாதனங்களையும் நாங்கள் பாவிக்கிறோம். எதற்காக வேண்டி பார்க்கிறோம் பாவிக்கிறோம் சென்றென்றால் இல்முக்காக வேண்டி மாத்திரம் பாவிப்பதில்லை, மற்ற அனைத்துக்காக வேண்டியும் பாவிக்கின்றோம். அதிகமான நேரத்தை நாங்கள் சிந்தித்து பாருங்கள். இல்மை படிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனை படிப்பதற்காக வேண்டி ஒரு நாளையிலே எவ்வளவு நேரத்தை நாங்கள் ஒதுக்கொண்டு சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நேரத்தை ஒதுக்கின்றோம்? எந்த விதமான இதுமே எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கின்றது. இப்படியான நிலைமையை நாம் போய்கொண்டிருப்போம் சென்றென்றால் நாங்கள் நிச்சயமாக குற்றவாளிகள். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியாக சிந்தித்து பாருங்கள். இன்னொரு இருக்கின்றது. எல்லாத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், ஹதீஸை விளங்க வேண்டும், மார்க்க சட்டத்துக்குள்ள தெளிவை விளங்கிக் கொள்ள வேண்டும் பற்றி யாருமே எந்த ஹதீஸும் இல்லை. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கும் நேரத்தில் ஒரு ஹதீஸை நாம் எடுத்து பார்ப்போம், இன்னொரு ஹதீஸை நாம் எடுத்து பார்ப்போம். அபூ ஹுரைரா தான் அறிவிக்கின்றார்கள், இமாம் துருமதி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், அத்துன்யா மல்ஊனத்துன், அத்துன்யா மல்ஊனத்துன், இந்த உலகம் இருக்குது அல்லவா, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. மல்ஊனும் மாஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து வஸ்துவும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. இல்லா திக்ரல்லாஹ் வமா வாலாஹு, அல்லாஹ்வுடைய திக்ரும் திக்ரை சேர்ந்தவைகளும். வஆலிமன் வமுத்தஅல்லிமன், மார்க்க அறிவை படித்தவனும் படிக்கக்கூடியவனும், இவைகளை தவிர மற்ற அனைத்து வஸ்துவும் சபிக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கின்றார்கள். இது போன்ற இன்னும் நிறைய ஹதீஸ்கள், இன்னும் ஒரு ஹதீஸ்கள் நாங்கள் பார்ப்போம். சஃபான் இப்னு அஸ்ஸார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபில் மஸ்ஜித் முத்தகியுன் அலா புர்தில்லாஹு அஹ்மர், அவர் சொல்கின்றார்கள், சஃபான் இப்னு அஸ்ஸார் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நான் ரசூலுல்லாஹி இடத்துல வந்தேன், அவங்க பள்ளி வாசல்ல ஒரு சிவப்பு போர்வை எடுத்து அந்த போர்வையில் சாஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ் இன்னி ஜூத் யேது அத்லுபுல் இல்ம, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மார்க்க அறிவை தேடி உங்களிடத்தில் வந்திருக்கேன்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்க்கு சரியான சந்தோஷம் என்ன சார், மர்ஹபன் பி தாலிபில் இல்ம், இல்மை தேடக்கூடியவனை நான் வரவேற்கிறேன்னு ரசூலுல்லாஹ் வரவேற்றாங்க. மர்ஹபன் பி தாலிபில் சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்ன தாலிபல் இல்ம், இல்மை தேடக்கூடியவனை தஹஃபுல் மலாயிக்கத்து, அவனை மலக்குகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வதுல்லிலுஹு பி அஜ்னிஹதிஹா, அவனுடைய மலக்குகள் இறக்கைகளை கொண்டு அவனுக்கு நிழல் கொடுக்கின்றார்கள். சும்மா யர்கபு பஅதுஹா பஅதன் ஹத்தா யப்லுகு ஸமா அத்துன்யா மின் மஹப்பத்திஹிம் லிமா யத்லுபு, அதுக்கு பின்னால் மலக்கள் ஒத்தருக்கு ஒத்தர் மேலா ஏறி வானம் பறைக்கும் அவர் உயர்ந்து செல்கின்றார்கள். இந்த மனிதன் இல்மை தேடுவதை கண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தின் காரணமாக, மஹப்பத்தின் காரணமாக, பாருங்க எவ்வளவு அழகான ஹதீஸ்னு சொல்லி, இல்மை மார்க்க அறிவை தேடி படிப்பதனால அடையக்கூடிய பிரயோசனத்தை பாருங்கள். மலக்கள் எங்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள், மலக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றார்கள், மலக்கள் எங்களுக்கு ஏதாவது நிழல் தருகின்றார்கள், இப்படியெல்லாம் பாக்கியம் இருக்கின்றது. அன்புள்ள சிலாமை சகோதரர்களே, இதற்காக வேண்டி நாம் பொறுமை செய்ய வேண்டும், கொஞ்சம் பொறுமை செய்ய வேண்டும், கஷ்டங்களை நாங்கள் ஒதுக்கி தள்ள வேண்டும், எங்களை சொந்த வேலைகளை ஒதுக்கிவிட்டு இல்முக்காக வேண்டி கொஞ்சம் நாம் காலம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த இல்மை படிக்கக்கூடிய பாக்கிய தருவானாக, இல்மை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கிய தருவானாக. வாஹிரு தஆவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மைன், அம்மா பஅது.
கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க அறிவு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வழிகேட்டில் தான் இருக்கப் போகின்றோம். எங்களுக்கு மார்க்கம் தெரியாதுன்னு சொன்னால் வழிகேடு தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் ஓதுகின்றோம். எங்களுக்கு பொருத்தியாவிட்டால் நிறைய கேட்டு படிதுங்கள். என்ன வருகின்றது? இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். நாங்கள் துவா கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டித் தருவாயாக என்று சொல்லி போட்டு, கைரில் மகதூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னுடைய கோபத்துக்குண்டான யகூதிகள் வழி தவறிய நசாராக்கள் இவர்களுடைய வழி அல்லாமல் நேரான வழியை காட்டித்தரவாய் நாங்கள் கேட்கின்றோம். அப்படி என்றால் நசாராக்கள் வழிகட்டு போன எதன் காரணம் சென்றால் அறிவில்லாத காரணத்தினால, மார்க்க அறிவில்லாத காரணத்தால் கிறிஸ்தவ வழிகட்டு போனார்கள். இதே நிலைமைதான் எங்களுக்கும் வருகின்றது. அவர்கள் யகூதிகள் ஹக்கை அறிந்தார்கள், அதுக்கு மாறு செய்தார்கள், அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளானார்கள். அல்லாத்தால் நசாராக்களை பற்றி என்ன சொல்கின்றான் சென்றால் வழி தவறுகிறோம் அல்லா சொல்கின்றான். ஏன் அப்படி சொல்லக்கூடிய காரணம் சென்றால் அவர்கள் மார்க்கத்தை தேடி படிக்கவில்லை. இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீர் புகாரில் ஒரு பாடம் போட்டிருக்கின்றார்கள். நல்லா பாருங்கள், இமாம் புகாரி எந்த அளவுக்கு இல்முக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சென்றால் அவர் பாடம் போட்டிருக்கின்றார்கள், அல் இல்மு கபுல் அல் கவுலி வல் அமல், அதாவது பேசுவதற்கும் அமல் செய்கிறதுக்கும் முன்னால் இல்முன்னு பாடத்தை போட்டிருக்கின்றார்கள். அந்த பாடத்துக்கு தலையங்கமே போட்டிருக்கின்றார்கள், எல்லாவற்றுக்கும் முன்னால் இல்மு என்ற தலை போட்டிருக்கிறார், அல் இல்மு கபுல் அல் கவுலி வல் அமல். அப்படி என்றால் இவர் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் எந்த அமலை செய்தாலும் அதுக்கு கட்டாயம் அதாவது அறிவு தேவை, அறிவில்லாமல் அமல் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நீ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள், படித்துக்கொள், அதுக்கு பின்னால் உன்னுடைய பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்கு அல்லாஹ் சொல்கின்றான். புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அபு வாக்கதின் லைசி ரஹமன் அலி அல்லா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கவனித்து கேட்டு இந்த ஹதீஸை, எங்களை காணக்கூடிய காட்சி இது. நாங்கள் காணக்கூடிய காட்சியை அன்று ரசூல்லா காலத்தில் நடந்து பாருங்கள். என்னென்னு சொன்னால் ரசூல்லா பள்ளியில் வாசி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் பள்ளியில் ரசூல்லா அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு கூட இருக்கிறாங்க. மூணு பேர் பள்ளிக்கு வந்தாங்க, பள்ளியை வந்து அப்படியே பார்த்து போட்டு, ரெண்டு பேர் வந்து அப்படி சபைக்கு வந்தாங்க, ஒரு ஆள் திரும்பி போய்த்தார். ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து அப்படி இடம் முன்னுக்கு வந்து முன்னுக்கு இடம் ஒன்று அங்கே உட்கார்ந்து கொண்டார், இன்னும் படிக்கிறதுக்காக வேண்டி. மற்றவர் வந்து அப்படி பின்னுக்காய் உட்கார்ந்து கொண்டார். ஒரு ஆள் வெளியே போயிட்டார். ரசூலுல்லா தண்டை பயான அவங்க பாடத்தை முடிச்சதுக்கு பின்னால் ரசூலுல்லா சல்லாசம் வாங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், அந்த அவங்க மூணு பேரை பற்றியும் ரசூல்லா வழங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, அம்மா அஹது, அதாவது கலா அலா ஒஹுபிற்கும் மணி நஃபரி சலாசா, இந்த மூணு பேரை பற்றியும் கூட சொல்லவான்னு கேட்டாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹி ஃபஆவாஹு, மூணு பேரில் ஒருத்தர் அல்லாவிடத்தில் வந்தார், அல்லாஹ் அவரை சேர்த்தி கொண்டான், அல்லாவோட இல்ம படிக்க அவன் பள்ளியில் வந்து உட்கார்ந்தார், அல்லாஹ் அவனை சேர்த்தி கொண்டான். வாமல் ஆகர், ரெண்டாவதால் வெக்கப்பட்டு கொஞ்சம் பின்னுக்கு ஆயிட்டார், அல்லாவும் அவரை பற்றி வெக்கப்பட்டான். வாமல் ஆகர், மூணாவதால் அதாவது இல்ம படிக்காமல் போனாரே, அவரை புறக்கணித்து போனார், ஃபார் அல்லாஹ் அன்ஹு, அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான். இதே நிலைமை தான் எங்களுக்கு. இன்று நாங்கள் இல்ம படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் முன்னுக்கு வந்து இல்ம படிப்பார்கள், இன்னொரு கூட்டம் ஒரு சோம்பறியா அப்படி ஒரு பக்கமாக சாஞ்சிருந்து காதை கேட்டால் அடுக்கிலாட்டி விட்டு போடுதற்கு, இன்னொரு கூட்டம் நாங்கள் ஒலும்பி ஓடிடுவோம். இந்த இதே நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது. இது அப்படியே அவங்க படம் பிடிச்சி காட்டிட்டாங்க. இன்று அப்படித்தான் நடக்கின்றது. உண்மையை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இல்மங்கிற அந்த அளவுக்கு முக்கியமானது. அந்நியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்து இவ்வளவு சொன்னது என்ன சொன்னால், உங்களுக்கு தெரியும் எங்களோட பள்ளி வாசல்களில் அன்று ஆரம்பித்த கொடுத்து இன்று வரைக்கும் இல்ம படிப்பதற்காக வேண்டி எல்லா விதமான வசதியும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் அதாவது சனி ஞாயிறு தினங்களில் உங்களுக்கு படிக்கக்கூடிய எல்லா வசதியும் வைத்திருக்கின்றது. வாலிபர்களுக்கு படிப்பதற்காக வேண்டி வாலிப உலமாக்களை வைத்து நாங்கள் வகுப்புகளை ஏற்பாடு செய்தோம். ஆனால் உண்மையில கவலை என்று சென்றால் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தீன படிக்கோணம், நாங்கள் பாவத்தை விட்டு எங்களை பாதுகாக்கோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்பதே இல்லாத நிலைமை மறைவிட்டது. இப்பொழுது இன்னொரு விஷயத்தை நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இன்னொரு வகுப்பை ஆரம்பிப்பதற்காக வேண்டி நல்லா சிந்திப்போம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு தேவை என்று சென்றால் ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக வைத்திருக்கின்றோம். ஒன்று ஈமான படிப்பதற்காக வேண்டி, எங்களுக்கு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஆனால் யார்ட்டும் ஈமான பற்றி எதுவுமே தெரியாது. ஈமானை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அல்லாஹை பற்றி எப்படி ஈமான் கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹை நம்பிக்கிறோம், வேற என்ன தெரியும்? அல்லாஹை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. குர்ஆன் ஓதி இருக்கின்றோம், குர்ஆனை பற்றி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது.
இந்த ரெண்டையும் படிப்பதற்காக வேண்டிய ஒரு புதிய முயற்சி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முதல் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது அகீதாவுடைய வகுப்பு நடக்கின்றது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தப்சீருடைய வகுப்பு. இப்படி மாறி மாறி நடக்கும். இந்த பள்ளி வாசலில் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள முயற்சிடுங்க. படிக்கக்கூடிய வாலிபர்கள், எழுதக்கூடிய வசதி உள்ளவர்கள், அவர்கள் தங்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், ஒரு கொப்பி எடுத்துக்கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு அந்த பாடத்தை படித்து கொடுக்கப்படும். அதே போன்று மற்றவர்கள், அவர்கள் அதாவது படிக்க முடியாதவர்கள், வயசாளிகள், அவர்கள் எழுத முடியாது, இந்த குறைந்தபட்சம் காதால் கேட்டாவது அதை படிப்பதற்கு முயற்சி எடுங்கள். இது உங்களுக்கு தரக்கூடிய பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து எங்களுக்கு எங்களை நாங்கள் பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வோம். மார்க்கத்தை படிப்போம். அல்லாஹ்வுடைய தீன் உங்களோட கையில கொண்டு வந்து தரப்பட்டிருக்கின்றது. இப்போ கிட்டவடைய கையில கொண்டு வைத்தும் எங்களுக்கு படிக்க முடியாது என்றால் எங்களை போல துப்பாக்கிசாலிகள் யாருமே இருக்க முடியாது. நாங்கள் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கின்றோம். எல்லா விஷயத்துக்காக வேண்டி, அட்பட்ப விஷயங்களுக்காக வேண்டி, எத்தனையோ கூட்டங்களுக்காக வேண்டி மணித்தான கணக்கில் பேசி நிற்கின்றோம். விளையாட்டுகளுக்காக வேண்டி நாள் கணக்கில், ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, இரவு முழுக்க காலத்தை கழிக்கின்றோம் விளையாட்டுக்காக வேண்டி. எந்த ஒரு சாயத்துக்கும் பிரயோசனம் இல்லை. வெறுமனே பாவத்தை செய்து வருகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீனை படி, அல்லாஹ் எங்களை முஸ்லீமா படைத்திருக்கின்றான், ஈமானை தந்திருக்கின்றான், அவன் பள்ளிவாசல் வரக்கூடிய பாவத்தை தந்திருக்கின்றான். அதை தந்ததுக்கு பின்னால் இதை நாங்கள் புறக்கணிப்பது இருப்பதல்லவா? அந்த மூணாவது மனிதனுடைய நிலைமைதான் வரும். நாங்கள் புறக்கணிச்சென்றால் அல்லாஹ் எங்களை புறக்கணித்து விடுவான். என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய திக்ரை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நாளைக்கு மறுமையிலே அவனை குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, இது சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இல்மை படிப்பதற்காக வேண்டி மன உறுதி வைத்து நாங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களை தொழிலே கொஞ்சம் ஒதுக்குவோம். நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை கொஞ்சம் நேரம், ஒரு வாரத்திலே ஒரு நாள், வாரத்திலே ஒரு நாள், ஒரு ரெண்டு மணி நேரத்தை நாங்கள் ஒதுக்குகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலம் அல்லாஹ் தங்களுக்கு பாக்கியம் தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவரையும் அவனுடைய இல்மை படிக்கக்கூடிய சாலியான நல்லா சேர்த்து வைப்பானாக. வகூலு கௌலி அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலகும் ஃபஸ்தஃபிரூ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.